ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்களுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என்எம் ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுபடி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோகள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிடுறேன். அப்புறமா வந்து எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பாட்டம் சப்போர்ட்டு, கரெக்டாக மூணு இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. மேலே டாப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸு நல்லா பெர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது பக்காவாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. வால்யூம் வந்து நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து மேலே வந்து அப் ட்ரெண்ட் மாறுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல பை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஎம்பிலே பை எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நல்ல என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து மார்க்கெட் ட்ரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதாவது 157.75, அதாவது 158 வந்து மார்க்கெட் ட்ரேக் பண்ணதும் நீங்கள் அந்த ப்ரைஸ்லேயே வந்து என்ட்ரி வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, டார்கெட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட டார்கெட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹை 172 மைனஸ் இதோட லோ 150. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 22 பாயிண்ட்டு. ஸோ அந்த பிரேக்கான இடத்துல இருந்து 22 பாயிண்ட், ஓகேங்களா, 152 ப்ளஸ் 22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 கிட்டத்தட்ட இந்த ஹை தான் வருது. டார்கெட் நான் டார்கெட்லேயே நுழைஞ்சிடுறேன்ங்களா, இந்த ஹையே வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஆனால் எம்என்எம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக தான் இருக்கும். 174 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணுறது பெட்டர். நம்ம ஃபைனான்ஸ் ட்ரா பண்ணிடலாம், அதில் ஏதாவது நல்ல டார்கெட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலி பேட்டர்ன் டார்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து கிடைச்சது வந்து 174. ஃபிபொனாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா 191 வந்து டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது 61.8 வந்து நம்ம வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 173, செகண்ட் டார்கெட் வந்து 190. ஓகேங்களா, நீங்கள் செகண்ட் டார்கெட் புக் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 1:3 ரேஷியோவில் வந்து நமக்கு டார்கெட் கிடைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட அனலைஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல கம்பெனி உங்களுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.